அன்பு தோழர்களே, தோழிகளே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். அதாவது ராமாயணத்தை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். ராமாயணத்தில் சூப்பனை கேட்டு ராவணன் தங்கச்சி லட்சுமணன் மேலே ஆசைப்பட்றான், லட்சுமணன்லாம் லவ் பண்ணுறான். அதுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து அனுபவிச்சிடணும். அதுக்கு என்ன பண்ணுறாரு, ராவணன் தங்கச்சியை லட்சுமணன் லவ் பண்ணதில் ஒரு காரணத்துக்காக ராமன் என்ன பண்ணுறான், அந்த சூப்பனையை முடியை பிடிச்சி இழுத்து மூக்க அறுத்து அனுப்பி விட்டுரு. அப்போ சூப்பனகை என்ன போயிடும், ராவணன்கிட்ட போயிட்டு என் மூக்க அறுத்துட்டான் ராமன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் சீதையை கடத்துகிறாரு யார், ராவணன். இந்த ராவணன் சூப்பனகை இந்த அரக்கர்கள் இந்த குரங்குகள் இதெல்லாம் நம்ம தமிழர்களை பற்றி தான் புராணத்தில், புராணம் வந்து ஒரு புனைப்பு தான், அதில் அப்படி தான் நம்மள எழுதப்பட்டிருக்கு. இதை நம்பிக்கிட்டு இப்போ ராமர் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ராமர் வந்து அலினுக்கு பழங்கள் கொடுத்தாராம், அணிலை தொட்டு தடவுனாராம், 3 கோடி முதுகில் வந்துச்சான். அது இருக்கிறது சைஸு இவ்வளோ பெரிய சைஸு தான், அதை இப்படி தடவுனா எப்படி 3 கோடி உழுவுற அளவுக்கு போகும் முதுகு பெருசா. அப்படி அணிலுக்கு தடவுனால 3 கோடி வந்துச்சு. அப்போ சீதையை தடவுனால எத்தனை கோடு வந்துச்சு, அப்போ சீதையை தொடவே இல்லையா, அப்போ சீதைக்கு முதுகில் கோடு இல்லையா. இந்த மாதிரி இந்த புராண புனைப்புகள்லாம் பொய், இப்படி ஆதாரத்தோடு எந்த ஒரு இதுலேயும் கிடையாது, ஆராய்ச்சி பண்ணோம்னா எல்லாம் பொய் தான். இப்போ யார் மேலே தவறு, சூப்பனகை மேலே தவறா, ராம மேலே தவறா? ஒருத்தர் ஒரு பொண்ணே நம்ம லைஃப்லேயே எடுத்துக்குவோம், ஒரு பொண்ணே நம்மளே ஒரு இளம் வயசாக வாலிப வயசு பொண்ணை வந்து ஒரு வாலிப வயசு பொண்ணு லவ் பண்ண தான் செய்யும், இல்லை பையன் லவ் பண்ணுவான். இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு லவ் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் கவனம் போயிடுவாங்க லேடிஸ் பொறுத்தளவுக்கு. அதுக்காக மூக்கறுத்து ராமன் வந்து மூக்கறுத்து இது பண்ணால் ராவணன் கோவம் வராது. அண்ணனுக்கு தங்கச்சி மூக்கறுத்து ஆகி எந்த அண்ணனுக்கும் கோவம் வரும். இப்போ இது யார் மேலே தவறுனா ராமன் மேலே தான் தவறு. ஆனால் அந்த படத்தில் ராமன் செய்கிறது தான் சரின்னு சித்தரிக்கப்படுது அந்த புராண கதையில். ஆனால் உண்மையாக யோசித்து பார்த்தோம்னா ராமன் மேலே தான் தவறு. இப்போ ராமன் தான் பார்ப்பனர், அந்த சூப்பனகை தான் நம்ம தமிழ் பொண்ணுங்க, நம்ம தமிழ் பொண்ணுங்களை தான் இப்படி சித்தரித்து சூப்பனகை அரக்கர்கள் குரங்குகள் இப்படி எழுதி வச்சுருக்கா புராணத்தில். அதனால தான் தந்தை பெரியார் புராணத்தை எதிர்த்தார், புராணத்தை எரித்தார். புராண இதிகாசங்கள்லாம் தமிழோடு இணைக்கவும் தமிழ் மொழி காட்டுமுராண்டின் மொழின்னு சொன்னாரே ஒழிய தமிழை காட்டுமுராண்டின்னு சொல்லலை. அவர் தமிழில் உள்ள எழுத்துக்களெல்லாம் சரி பண்ணார் தந்தை பெரியார். முழுசாக பெரியாரை படித்து தெரிஞ்சுக்கணுமே ஒழிய அறையும் குறையுமா குற்றம் சொல்கிறதுக்குனே ஒரு சில விஷயங்களை வதந்திகளை கலப்புவாங்க யூடியூப்லேயோ இதுலேயோ. அதை முழுசாக பெரியாரை படிச்சுட்டு பேசுங்க, முழுசாக தெரிஞ்சிக்காமல் எதையுமே பேசக்கூடாது. ஒரு புராணத்தை முழுசாக படிங்க, அப்புறமே அதை பற்றி பேசுங்க. புராணம் எதை யாரை பற்றி சித்தரிக்க எழுதப்பட்டிருக்கு, தேவர்கள் இவங்களெல்லாம் பார்ப்பனர்களை குறிக்கிது, அரக்கர்கள் குரங்குகள் அசுரர்கள்லாம் நம்மளை குறிக்குது, நம்மளை தமிழர்களை தான் குறிக்குது. அதனால தான் தந்தை பெரியார் அந்த புராண இதிகாசங்களெல்லாம் எதிர்த்தார், எதிர்த்து போராடினார். அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனை மதிக்காமல் மனுஷனை அடிமைத்தனம் பண்ணதுனால தான் அந்த புராணத்துலேயே அடிமைத்தனம் இருக்குது, நம்மளுக்கு அடிமைத்தனம் பண்ணி வச்சதுனால தான் புராண தரிசிக்காரங்களாம் எரிச்சார் தந்தை பெரியார். நன்றி, வணக்கம் தோழர்களுக்கு.